இன்னைக்கு நாம கூலிங் டவரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பத்தி பார்க்க போறோம். காமனா டூ டைப்ஸ் ஆஃப் சில்லர் இருக்கும், ஏர் கூல் சில்லர், இன்னொன்று வாட்டர் கூல்ட் சில்லர். வாட்டர் கூல்ட் சில்லர்ல தான் கூலிங் டவர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கூலிங் டவர்ல உள்ள வாட்டர் யூஸ் பண்ணி தான் சில்லரோட ரெஃப்ரிஜரன்ட் டெம்பரேச்சரை கம்மி பண்ணுவாங்க. இதே மாதிரி ஏர் கூல்டு சில்லரில் வாட்டருக்கு பதிலாக ஏரை யூஸ் பண்ணி ரெஃப்ரிஜரன்ட் டெம்பரேச்சரை கம்மி பண்ணுவாங்க. ஏரை விட வாட்டர் கொஞ்சம் அதிகமாகவும் குயிக்குவாகவும் டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுனால ஏர் கூல் சில்லரை விட வாட்டர் கூல் சில்லர் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கூலிங் டவரில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபேன் மோட்டர், ஃபில்ஸ் அண்ட் நாசல். சில்லரோட கண்டென்சர்லேருந்து வர வாட்டர் இன்லெட்டாக கூலிங் டவர் உள்ள போகும். உள்ளே வரக்கூடிய வாட்டர் நாசல் வழியாக ஃபில்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணப்படும். ஸ்ப்ரே பண்ணக்கூடிய வாட்டர் ஃபில்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணி கீழே வரும். கூலிங் டவரில் இருக்கிற ஃபேன் ரொட்டேட் ஆகும்போது அது டவருக்குள்ளே இருக்கிற ஹீட் எல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி வெளியே ரிமூவ் பண்ணும்போது ஃப்ரெஷ் ஏர் ஃபில்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணி டவர் உள்ள வரும். அப்படி வரும்போது அது வாட்டரோட டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணிடும். 35 டிகிரி செல்சியஸில் டவர் உள்ள வரக்கூடிய வாட்டர் வெளியே போகும்போது 30 டிகிரி செல்சியஸாக ஆகிடும். இந்த வாட்டர் எல்லாம் சில்லரோட கண்டென்சர் உள்ள இருக்கிற ரெஃப்ரிஜரன்ட் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணிட்டு திரும்பவும் கூலிங் டவர் உள்ள வரும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் கூலிங் டவரோட ஒர்க்கிங் பிரின்சிபல்.